ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்றைக்கி உங்கள் டுவேஸ் மில் பிளாக்ல சூப்பரான ஒரு மில்க் ஷேக், சாக்லேட் மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர்ஸில் சாக்லேட்ஸ் பிடிக்குமோ அந்த சாக்லேட்ஸ்லாம் வாங்கிக்கோங்க. நான் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் எடுத்திருக்கேன், டைரி மில்க்கு, கிட்கட், அது இதுன்னு எல்லாமே எடுத்திருக்கேன். அது இல்லாமல் சாக்லேட் ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கேன். ஒரு கப்புக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன், காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் என்னென்ன சாக்லேட்ஸ் வேணுமோ எல்லாமே எடுத்துக்கோங்க. இந்த சாக்லேட்ஸ்லாம் எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி எடுத்துகிட்டு மிக்ஸியில் அழகாக எடுத்து புட்டு புட்டு போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்கிறதெல்லாம் புட்டு போட்டுக்கோங்க. அப்போ தான் மிக்ஸியில் நம்மளுக்கு நல்லா அரைப்பட்டு வரும், சூப்பராக இருக்கும். அப்போ தான் இங்கே பாருங்கள் நான் எல்லாமே என்னென்ன ஃப்ளேவர்ஸில் இருக்கோ அதெல்லாம் எடுத்துருக்கேன். எடுத்து அழகாக எல்லாமே சாக்லேட் தான், ஆனால் மோஸ்ட்லி வேறு எதுவும் நான் மிக்ஸ் பண்ணலை. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு எல்லா சாக்லேட்ஸும். எல்லாமே பசங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச சாக்லேட்ஸு, ஃபைவ் ஸ்டாரு, கிட்கட்டு, டைரி மில்கி, ஃபியூஸு, மில்கி பாரு, எல்லாமே மஞ்சு எல்லாமே போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த இப்போ வந்து இன்றைக்கி வந்து மழை ரெண்டு நாளாக, ஆனால் இது வந்து நான் வெயில் டைமில் தான் செஞ்சேன், ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் செஞ்சேன் இந்த வீடியோ. சூப்பராக இந்த வெயிலுக்கு நல்லா குழுக்குழுன்னு சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் உடச்சி போட்டாச்சு, நல்லா துடு துடா பொடியாக உடச்சி போட்டிருக்காங்க பசங்க. உடச்சி போட்டுவிட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றாதீங்க, கொஞ்சமாக ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சாக்லேட் கொஞ்சம் மசியிற அளவுக்கு. இது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதாவது இங்கே பாருங்கள் இந்த குழிக்கரண்டி அளவுக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் வந்து ஐஸ் எடுத்து போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ரெண்டு கரண்டி கூட போட்டுக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிறேன், நான் ரெண்டு கப்பு அளவுக்கு நான் செய்கிறேன் இப்போது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரி மில்க் வந்து ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு மெல்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப இல்லை, சும்மா லைட்டாக மெல்ட் பண்ணிக்கிறேன். இப்படி இல்லைனாலும் நீங்கள் டபுள் பாயிலிங் கூட பண்ணிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் அடியில் பவுலில் தண்ணி வச்சுட்டு வேறு கிண்ணத்தில் சாக்லேட் போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம மிக்ஸி அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள் சாக்லேட் ஷேக் சூப்பராக வந்திருக்கு. ஒன்று ரெண்டு சாக்லேட்ஸ் இருக்கும், அதை நம்ம எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம சூப்பராக எப்படி டெக்கரேட் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நான் அழகாக மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் சாக்லேட்டு. அதை வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கப்பு யூஸ் அண்ட் த்ரோ கப்பில் சைடில் அழகாக டெக்கரேஷனுக்காக நீங்கள் இன்னும் கூட மெல்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இங்கே பாருங்கள் நான் டபுள் பைனிங்கும் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மெல்ட் பண்ணதை அழகாக சைடில் ஊற்றிட்டு மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சாக்லேட் ஷேக் எடுத்து அழகாக கப்பில் ஊற்றியாச்சு. நீங்கள் முக்கா ஊற்றுங்க போதும், ஏன்னா நம்ம மேலே ஐஸ் வைக்கிறது பாருங்கள், ஐஸ் வைக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ளேவர் சாக்லேட் ஃப்ளேவரில் எந்த இதுவாக இருந்தாலும் பிஸ்கெட் எடுத்து மேலே குக்கீஸ் எடுத்து அழகாக கிரைண்ட் பண்ணி விட்டுக்குங்க. டெக்கரேட்காகத்தான் அழகாக இருக்கும். முக்கா கப்பு ஊற்றிட்டு நீங்கள் ஐஸ் மேலே வச்சிங்கன்னா ஃபுல்லாகிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தியாக என்ன சாக்லேட், அதாவது மஞ்சு, கிட்கட்டு, நல்லா நீளமான சாக்லேட் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை அழகாக சைடில் சொருவி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓரியோ இல்லைன்னா ட்ரீட்டு, சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்கெட் எது இருந்தாலும் சைடில் வச்சுருங்க. இங்கே பாருங்கள் சூப்பராக வீட்லேயே சுலபமாக ஐஸ்கிரீம் சாக்லேட் மில்க் ஷேக் தயார் பண்ணியாச்சு. பார்க்கவே ஆசையாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலில் வெளியே ஷாப்ஸில் போய் வாங்கின மாதிரி தான் இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப அருமையாகவும் சூப்பராகவும் வந்தது. பசங்களும் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. குடிச்சு பார்த்துட்டு இந்த வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணாமல் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ 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 ஸோ மச்.